Hey, welcome back to our YouTube channel PS Diary Vlogs. Today, Sion la irundhu Thane varaikku train la travel pannom. Ippo nariya per pesittu irukkiradha NaMo Grand Central Park dhaan naanga poirukkom. Naanga bus la dhaan kelambanom. Bus la per 10 to 15 kitta charge pannaanga. Idu correct ah Kalptaru Park City kitta dhaan irukkudhu. இங்க இருந்து ஒரு 10 டு 15 மினிட்ஸ் கிட்ட வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துச்சு. 10 மினிட்ஸ் கிட்ட தான் வாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இங்க இருந்து நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். லைக் நீங்க ஆட்டோலையோ இல்ல பஸ்ல வந்தீங்கன்னா இங்க எனக்கு இங்க விட்டுருவாங்க உங்கள. ஸோ இங்க இருந்து நடந்து போனோம். லைக் இங்க லைன் இருந்துச்சு என்ட்ரி டிக்கெட்டுக்காக. என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட் 30 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது திங்கிறது கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து கொண்டு வாங்க, பிகாஸ் இங்க செக் பண்ணுவாங்க, உங்க பொருளை வாங்கி கூட வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பிக் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் நீங்கள் எந்த பிளேஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக. இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஸ்பாட் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா லைக் மேலேருந்து நான் அவுட்கம் பார்த்தேன். நாங்கள் அரௌண்ட் ஒரு 4 o'clock கிட்ட போனோம். எனக்கு என்ன, எனக்கு நைட் வியூ தான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனேன். லைக் மார்னிங் வியூவும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், நைட் வியூவும் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி நினச்சிங்கன்னா நீங்களும் அரௌண்ட் 4 o'clock கிட்ட வந்தீங்கன்னா நைட் வியூவும் பார்க்கலாம், கொஞ்சம் மார்னிங் வியூவும் பார்க்கலாம். கிராண்ட் சென்ட்ரல் பார்க் அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கே. இங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்கள் பிள்ளைங்க எப்படி குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐயோ இது ஃபவுண்டன், பிள்ளைங்க என்ன எப்படி பண்ணுறாங்க எனக்கு பார்க்கும்போது. ஐயோ நானும் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கலாமே, எனக்கும் இப்படி விளையாடணும் ஆசையாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதே தான் ஆசைப்படுவீங்க. அப்புறம் சில்ட்ரனுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க. லைக் பேரண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா நல்லா பிள்ளைங்களை என்கேஜாக வச்சுக்கலாம். லைக் ஒரு 30 ருபீஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்க, இவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியுமா? சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. நான் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் அவ்வளோ என்கேஜாக அவ்வளோ விளையாண்டுட்டு இருக்கவங்க. அவங்க பாருங்கள் பேரண்ட்ஸ்லாம் பிள்ளைங்க கூட லைக் ஒத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஜிப்லைன் மாதிரி பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஒரு டைம் நானும் போன ஆசையாச்சான்னு எங்களை என்னை விட மாட்டாங்க, ஆனால் எனக்கு ஆசைச்சு. இங்கே பாருங்களா அவுட்கம் எவ்வளோ அழகாக இருக்குல்லாம் இந்த வியூவெலாம் பார்க்க. சீரியஸாக இது வந்து மும்பை தானா தானே தானான்னு ஃபீல் ஆச்சு. இந்த வாட்டர் ஃபால்லாம் பாருங்கள், குட்டி குட்டி வாட்டர் எவ்வளோ அழகாக இருக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கும் போதே அப்படி தோணுச்சு, வா இவ்வளோ அழகான செட்டப், சீரியஸாகவே நல்ல செட்டப்புங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கலாம் அந்த அந்த ஃபால் எல்லாம் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஓ மை காஷ், அந்த ஃபவுண்டனில் வச்சுருக்க கலர், அந்த ஃபவுண்டன் கலர் சேஞ்ச் ஆகுறது, அந்த வியூலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே சீரியஸாக நீங்களும் இந்த பிளேஸை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களே ஒன் டைம் போனீங்கன்னா நினைப்பீங்க, அந்த மாதிரி நான் நினைக்கிறதா நீங்களும் நினைப்பீங்க. இங்கே பாருங்கள் அந்த செட்டப்லாம் வேறு லெவல். ஓ மை காஷ் இவ்வளோ அழகாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டேயில் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள் இதிலலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோக்கு அவுட்கம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள் லைக் நம்ம ஏதாவது தீம் செட் பண்ணியிருப்போம் தெரியுமா, இங்கே தீம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அங்கே ஃபோட்டோஷூட் எடுக்கிற மாதிரி ஸ்பாட். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு ஸ்பாட், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஸ்பாட் கிட்டே இருக்குது. லைக் அந்த 4-5 ஸ்பாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா அவுட்கம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பப்ளிக் இருக்காங்க அது அதில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைமாக விசிட் பண்ணுங்கள். எந்த ஆங்கிளிருந்து எந்த ஆங்கிளில் இந்த பார்க்கை பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கி இது தானே தானா, இங்கே மும்பை தானா, இவ்வளோ அழகான பார்க்கா அப்படி தோணுச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கலாம் இந்த ஃபால்ஸ்லாம் பார்க்க. ஓஎம்ஜி இங்கே பாருங்கள் நான் கூட உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தேன். அவுட்கம் நல்லா இருந்துச்சு தெரியுமா. இதில் பாருங்கள் லைக் ரீசெண்டாக யாருக்காவது கப்பலுக்கு வீடியோ ஷூட் ஏதாவது பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோ ஷூட் எடுங்க. அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என் வீடியோவே செக் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ் நான் எடுத்தேங்க, சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவுட்கம் வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் ஏதோ நம்ம வெளியே எங்கேயோ போய் எடுத்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. இது சைனீஸ் தீமில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க.
இந்த தீம் சீரியஸாக உலரும் போது ஒரு ஏதோ சைனாவில் இருக்கிற மாதிரி அந்த கார்டன் டைப்க்கு ஃபீல் வந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் வரும். நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 ருபீஸில் இவ்வளோ அழகாக ஃபோட்டோஷூட் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒன் டைம் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பிள்ளைங்களுக்கெலாம் சம்மர் ஸ்பாட், ஸோ பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ண முடியும். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இங்கே எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தால் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது, ஸோ கண்டிப்பாக யாருக்குமே ப்ராப்ளம் வராது. ரெஸ்ட் ரூம் நினச்சி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஸோ எல்லாருமே இங்கே வரலாம். நாங்கள் அப்படியே சொல்லி இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது லேட் நைட்டாக இருந்துச்சா, ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்துச்சோன்னே தான் அந்த கால் பார்க்குற ரோட்க்கு அந்த கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து நடக்கணும் 10 மினிட்ஸ் கிட்டே. அந்த இடத்துக்கு வரும்போது நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். ஐயோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள்லாம், எவ்வளோ க்யூட், எவ்வளோ அழகாக இருக்குது. லைக் லேட் நைட்டில் அந்த லைக் மரத்துக்கு நடுஸில் போகிறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த பிளேஸை. நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பிளேஸை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே விசிட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கே செஸ்க்கெல்லாம் அது ஸ்பாட் இருந்துச்சுன்னு நான் செஸ்க்கெல்லாம் விளையாடணும்னு நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன், டைம் பாஸ் பண்ணல. பட் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா ஸ்பாட்டுமே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே திருப்பி பஸ்ஸில் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு பெரிய வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் அண்ட் அன்லெஸ், பை கைஸ்.